Hi friends, welcome to SM Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குட்டி டால்பின். இது வந்து டால்பினோட ஹார்ன் பீஸ். ரெண்டு பீஸ் எடுத்துக்கணும், ஒன்னு ரிவர்ஸ்ல எடுத்துக்கறோம், இன்னொன்னு டெயில். இதுல ஒரு பீஸ் மட்டும் நீங்க எடுத்தா போதும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது டால்பினோட சைடு பாடி. ரெண்டு பீஸ் எடுத்துக்கறோம், ஒன்னு ரிவர்ஸ் எடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது டால்பினோட மவுத், ஒரே ஒரு பீஸ் போதும். நெக்ஸ்ட் பார்க்கறது சைடுல உள்ள விங்ஸ், 4 பீஸ் எடுக்கணும், ரெண்டு ரிவர்ஸ் ரெண்டு நார்மல். அண்டர் பாடி ஒரே ஒரு பீஸ் எடுத்தால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெண்டு சைடு பாடியவும் எடுத்துக்கிறோம். ரெண்டு சைடு பாடியை எடுத்து மேலே வந்து அதோட ஃபஸ்ட்டு அந்த கீ அதோட எட்ஜ் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு டேக் போட்டு லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு விங்ஸ்ன்னு சொன்னால அந்த விங்ஸோட 4 பீஸஸும் எடுத்துக்கிறோம். ஹானோட பீஸையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். கட் பண்ணும்போதே ஹானுக்கு ஒரு ஹச் போட்டு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. இது மவுத்து பாருங்க, நான் அந்த சைடு ஃபுல்லாத்தையுமே தைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தைச்சாச்சு. நெக்ஸ்ட் ஹார்ன் பீஸையும் ரெண்டு சைடும் ஜாயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இப்போ உள்ள வழியாக விடுறேன். ஓகேவா? சைடு பாடியில் ஒரு சின்ன கேப் விட்டு நம்ம தைச்சிருக்கோம், அது வழியாக இதை அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ 4 கிளாத் இருக்கும், ஹார்னோட 2 சைடு பாடியோட 2. இந்த 4 பீஸு கிளாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம தைக்க போகிறோம். தைச்சு நான் திருப்பி காமிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம ஹார்ன் அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ரிவர்ஸில் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சைடில் டால்ஃபினோட மவுத் அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், மவுத் பீஸ் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு சென்டராக வச்சு ஒரு டேக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கேயும் எங்கேயும் தைச்சிங்கன்னா கரெக்டாக வரும். சைட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா சென்டர் கரெக்டாக வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மவுத் தைச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டெயில். அதே மாதிரி தான் டெய்லும், ஃபஸ்ட்டு சென்டரை வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லாக தைச்சு முடிச்சுருங்க. மவுத் பீஸ் காமிக்கிறேன் அட்டாச் பண்ணதை. நெக்ஸ்ட் டெயில் பண்ணுறேன். ஸ்டிச்சஸ் தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துக்கோங்க, இதில் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஓகே, இப்போ நம்ம டெயில் அட்டாச் பண்ணுறோம். டெயில் அட்டாச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா நேராக பண்ணி முடிச்சாச்சு. சென்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ அப்பர் பாடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அண்டர் பாடியோட சென்டரையும் அப்பர் பாடியோட சென்டரையும் கரெக்டாக வச்சு ஒரு டேக் போட்டுக்கணும். பாருங்கள், அப்போ தான் எங்கேயுமே கிளாத் விலகாமல் இருக்கும். ஸோ சென்டர் டு சென்டர் மார்க் பண்ணி ஒரு டேக் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா டெயில் பீஸ்க்கு நம்ம கீழே கட் பண்ணி வச்சுருப்போம் ரெண்டாக தெரிகிற மாதிரி, அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு டேக் போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம டேக் போட்டாச்சு. இப்போ வந்து அந்த டெயிலோட ரெண்டு வளைவையும் சேர்த்து அப்பர் பாடியில் உள்ள டெயிலோட அட்டாச் பண்ணுறோம். ஓகே, ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அந்த எட்ஜஸ் ரெண்டும் கரெக்டாக வர்ற மாதிரி ஒரு டேக் போட்டுக்கிறோம். சேர்த்து அப்பர் பாடியில் உள்ள டெயிலோட அட்டாச் பண்ணுறோம். அதே போலவே ஆப்போசிட் சைடையும் அட்டாச் பண்ணுறோம். ஆப்போசிட் சைடும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அண்டர் பாடியில் ரெண்டு மார்க் பண்ணியிருப்பேன் நான், அந்த மார்க்லேயும் ஒரு டேக் போட்டுக்கோங்க. பாருங்கள், அண்டர் பாடியில் ஒரு ரெண்டு லைன் போட்டிருப்பேன், அந்த ரெண்டு லைனுக்கும் முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஒரு டேக் போட்டுக்கோங்க. அந்த சென்டரில் உள்ள கேப்பில் வந்து போடக்கூடாது, ஏன்னா அந்த சைடில் வந்து டால்ஃபினோட விங்ஸ் நம்ம அட்டாச் பண்ணணும். ஓகேவா?
ஸோ அந்த கேப்பை விட்டுட்டு டேக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லைனில் ஒரு டேக் போடுறேன், சென்டர் கேப் அப்படியே இருக்கட்டும். ஓகே, டேக் போட்டாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம டேக் போட்டுக்க போகிறோம். தைச்சப்புறமா மார்க் பண்ணோன்னா நமக்கு ரெண்டு சைடும் கரெக்டாக வராது. ஸோ அண்டர் பாடியை அட்டாச் பண்ணும்போதே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, அப்போனா நமக்கு ரெண்டு சைடும் கரெக்டாக வந்துடும். ஓகே, டேக் போட்டாச்சு. இப்போ நம்ம விட்டு வச்ச கேப்பை தவிர மிச்ச எல்லா இடத்தையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே அந்த கேப்பை விட்டுட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம திருப்புறதுக்காக, இந்த ரெண்டும் நம்ம அந்த விங்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்காக விட்டு வச்சுருந்த கேப். ஓகேவா, மிச்ச எல்லா சைடுமே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. எங்கேயுமே நம்ம கேப்பு விடலை, கீழே மட்டும் அந்த விங்ஸுக்கு ஒரு கேப்பு, திருப்புறதுக்கு ஒரு கேப். இப்போ நம்ம விங்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கீழே உள்ள அந்த ஹரிசாண்டல் லைனை தவிர அந்த ஆர்ச் ஷேப் எல்லாமே நம்ம தைச்சு எடுத்துக்கணும். ஃபோர் பீஸ் எடுத்தோம் இல்லையா, ஸோ ரெண்டு ரெண்டு சேர்த்து டூ பேர்ஸ் மொத்தமாக வரும். அந்த டூ பேர்ஸையும் ஆர்ச் ஷேப்பை தைச்சு எடுத்துக்கிறோம். ஹரிசாண்டல் பிளேஸ் தைக்கக்கூடாது நம்ம திருப்புறதுக்காக. ஓகே, நம்ம அந்த விங்ஸை தைச்சாச்சு. அந்த கீழே வச்சு விட்டு வச்சுருந்த கேப் வழியாக நான் திருப்பி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒன்று போல் திருப்ப வரலன்னா சிசர் இல்லைன்னா பென்சில் யூஸ் பண்ணி திருப்பிக்கோங்க. ஒரு சைடு திருப்பி எடுத்துட்டோம், அதே மாதிரியே ஆப்போசிட் சைடையும் நான் திருப்பி எடுக்கிறேன். சிசர் வச்சு நான் குத்தி எடுத்துக்கிறேன் நல்லா நேராக. இப்போ நம்ம தைச்சு வச்சுருக்க டால்ஃபினை எடுத்து ரிவர்ஸில் எடுக்காமல் உள்ளே விடக்கூடாது. ஸோ ரிவர்ஸில் எடுத்து கரெக்டாக விடுங்க. இப்போ அப்பர் பாடி, லோயர் பாடி, சென்ட்ரில் உள்ள விங்ஸ். ஓகேவா, டோட்டலாக நாலு கிளாத் வரும். ஓகேவா, நல்லா பாருங்கள். அண்டர் பாடியில் உள்ள ஃபெல்ட்டு, விங்ஸில் உள்ள டூ பீஸு, அப்பர் பாடியில் உள்ள ஒரு பீஸ், நாலையும் சேர்த்து நம்ம தைக்க போகிறோம். ஆப்போசிட் சைடும் சேம் மெத்தட் தான். தைக்கும்போது ஒரு பீஸ் கூட நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிவர்ஸில் எடுத்தோடனே தொங்கிட்டுருக்கோம். ஓகேவா, ஸோ கேர்ஃபுல்லாக ஃபோர் பீஸ் இருக்கான்னு பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. பின்னாடி உள்ள கேப் வழியாக நான் திருப்பி காமிக்கிறேன். டெய்லுக்குள்ள வளைவில் கொஞ்சம் நிதானமாக திருப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட டால்ஃபின் பீஸ் ரெடி ஆகியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் காட்டன் ஃபில் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நான் காமிச்சதுனால நான் ஃபில் பண்ணியே இப்போ காமிச்சிட்றேன். பாருங்கள், காட்டன் ஃபில் பண்ண டால்ஃபின் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப குட்டி சைஸ் ஐஸ் எனக்கு கிடைக்காதனால நான் வந்துட்டு நெத்தியில் வைக்கிற பொட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே போதுமானது தான், அழகாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு குட்டி சைஸ் ஐஸ் கிடச்சதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப க்யூட்டான குட்டியான டால்ஃபின் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். எப்படி ஃபர் கிளாத் கட் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறதுக்கு உண்டான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பேட்டனுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். இது வரைக்கும் எஸ்எம் க்ரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.